அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ஈத் உல் அத்ஹா சிக்கர்னால் தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஒன் பரகாதினியே வரலாற்றின் முதற் தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட நேரலை வாயிலான வாழ்த்து நிகழ்ச்சியாக இன்றைய தினம் ஏற்பாடு செய்து இவ்வளம் ஆரம்பித்து வைக்கின்றோம். இன்றைய தினம் இம்மோடு சிறப்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக இணைந்துள்ளார்கள். பரகாதினிய தேசிய பாடசாலை சார்பில் தர மைந்தில் கல்வி கற்கும் சகோதரி ஆசியா அக்ரம், அத்துடன் இம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் பரகாதினிய அமானா இன்டர்நேஷனல் பாடசாலையைச் சேர்ந்த கதிஜா மூர்த்தி ஆகியோரை இவ்வளம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரிகளே. பரகாதினிய வரலாற்றின் முதற் தடவையான ஒரு முயற்சி என்றுதான் கூற வேண்டும். நியூஸ் ஒன் பரகாதினிய இதற்கு முன்னரும் இது போன்ற பல சிறார்களுக்கான தமது திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான பல களங்களை அமைத்துக் கொடுத்தது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. இன்சா அல்லாஹ் இருவரும் காலங்களிலும் இதைவிடவும் பிரமாண்டமான நிகழ்ச்சிகளை செய்வதற்கு திட்டங்கள் தீட்டியிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த இனிய இதுலா ஹஜ் பெருநாள் தினத்தில் உங்களோடு ஒரு நேரலையான ஒரு வாழ்த்து செய்தி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் எம்மோடு இணைந்திருக்கின்றார் சகோதரி ஆசியா அக்ரம், அவரை அவரின் வாயின் மூலமே உங்கள் முன் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரி ஆசியா. அலைக்கும் அஸ்ஸலாம். இன்ன அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷய்யாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுஹ்திஹு ஃபலா ஹாதியலா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் واشهد ان محمد عبده ورسوله. بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைய தியாக பெருநாளை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் சிறார்களாக எங்களது திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு ஒரு கட்டமாக இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த நியூஸ் ஒன் பரகாதினிய டீமுக்கும் அனுசரணை வழங்கிய இன்டர்நேஷனல் மானா இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமைய உங்கள் அனைவரினதும் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வேண்டியவளால் இந்நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். பரகாதினியாவை பொறுத்த மாட்டிலும் பரகாதினிய ஊரில் ஆசியாக்கிரம் எனும்போது அதன் பின்தாங்கிய ஒரு பல விடயங்கள் இருக்கின்றது. அதாவது பரகாதினியாவின் பொது விடயங்களின் போது இரத்த தான முகாம்களின் போது தனது குரலினை பதிவு செய்த ஆசியா அக்ரம் மிகவும் சிறப்பான ஒரு அறிமுகத்தினை வழங்கியிருந்தார். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார் சகோதரி கதீஜா மூர்த்தி, அவரின் அறிமுகம் இது. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. As we the student to show our talents in one place. Today is in this program to invite us. I thank all and news one Paragadiniya. Same like this program. Even in future, one better as to we wish you all the best in news one Paragadiniya. பரகாதினிய வரலாற்றின் முதற் தடவை என்றுதான் கூற வேண்டும். இவ்வாறான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றோம். இன்றைய தினம் எமது நிகழ்ச்சிக்கு பூர்ண அனுசரணை வழங்கியிருந்தார்கள் அமானா இன்டர்நேஷனல் பரகாதினிய தேசிய பாடசாலையிலிருந்து எமக்கு பூர்ண அனுசரணை வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் சிறப்பு வாழ்த்து நிகழ்ச்சியாக எம்மோடு இணைந்திருக்கும் சகோதரர்களின் தொலைபேசி ஊடாகவும் அவர்களோடு இணைத்துக் கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். தற்பொழுது ஒரு இணைப்பாளர் பார்க்கலாம். இன்னும் சொற்ப வேளையில் அவரை இணைத்துக் கொள்ளும் வரையில்
எம்மோட இணைந்திருக்கும் சகோதரி ஆசியா அக்ரம் இது போன்ற பரகாதினிய ஊரை பொறுத்த மட்டிலும் முன்பொரு காலம் இருந்தது பரகாதினிய மண்ணின் நாமம் தேசிய மட்டத்தில் ஒழித்து கொண்டிருந்தது. இருந்த போதிலும் ஒரு சில காலங்களாக இந்த நாமம் நம்மிலிருந்து விடுபட்டது போன்ற ஒரு எண்ணம். இன்ஷா அல்லாஹ் நியூஸ் போன் பரகாதினிய எமது முயற்சி மூலம் இனிவரும் காலங்களில் பரகாதினிய தேசிய பாடசாலை மட்டுமின்றி பரகாதினியாவை மையமாக கொண்டு அமானா சர்வதேச தேசிய பாடசாலையிலிருந்து சர்வதேச மட்ட சிறப்பு பேச்சாளர்கள் நாடக நடிப்பாளர்கள் என்பவற்றை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்போம் என்பதை நாம் இவ்வளம் சாட்சியம் அளிக்கின்றோம். ஆம், எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் ஆசியா அக்ரம். தங்கை ஆசியா, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இன்றைய எமது வாழ்த்து நிகழ்ச்சியை பற்றி உங்கள் மனநிலை முடியில் எங்களுக்கு வழங்குங்களே. விருப்பம் தம்பி தங்கையோட பேச அதோட அஞ்சு பெருநாள் வாழ்த்துக்களையும் கூறி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கும் நான் மிச்சம் ஆசையாய்ந்தேன். அதோட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது எனக்கு மிச்சம் சந்தோஷமாகிது. ஆசியா அக்ரம் மிகவும் ஒரு திறமை வாய்ந்த ஒரு மாணவி என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் நாம் கண்ட பரகாதினிய தேசிய பாடசாலை வைபவங்களில் ஆசியா அக்ரமின் முகத்தினை காணாத நிகழ்ச்சிகள் இல்லை என்று தான் கூற வேண்டும். அது பெரியவர்களுக்காக இருந்தாலும் சரி, சிறியவர்களுக்காக இருந்தாலும் சரி, தரம் ஐந்தில் கல்வி கற்கும் ஆசியா அக்ரம் மிக மிக சிறப்பான ஒரு மாணவி என்று தான் கூற வேண்டும். அவரின் வாழ்வில் இது போன்ற பல திறமைகளை வெளிக்காட்டி இன்னும் பல சாதனைகளை நமது பாடசாலைக்கும் எமது ஊருக்கும் அவர் பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துக் கொள்கின்றோம். இத்தோடு எம்மோடு இணைந்திருக்கின்றார் அமானா தேசிய பாடசாலை சார்பாக கதீஜா மோசி. சகோதரி கதீஜா, உங்களின் கருத்தை நீங்கள் ஆங்கில முறையிலே குறிப்பிடுங்களே எமது நிகழ்ச்சியை பற்றி. ஆம், எம்மோடு ஒரு சகோதரி இணைந்திருக்கின்றார், பார்க்கலாம் எங்கிருந்து பேசுகின்றார்கள் என்று. வலைக்கும் அஸ்ஸலாம். ஆம், இன்று எம்மோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார்கள் சகோதரி ஆசியா மற்றும் கதீஜா. நீங்கள் எந்த சகோதரியுடன் பேச விரும்புகிறீர்கள்? ஹலோ, அஸ்ஸலாம் வலைக்கும். ஆ, சகோதரி கதீஜா நீங்கள் கதையுங்கள். அஸ்ஸலாம் வலைக்கும். கேக்குது, ஹலோ பேசுங்க. ஹலோ, ஓகே. எம்மோடு ஒரு சகோதரி இணைந்திருந்தார், ஒரு சிட்டுக்குருவி என்று தான் குறிப்பிட வேண்டும். அவர் மிகவும் ஆசையோடு எம்மோடு இணைந்து ஒரு மணலி குரலில் புனித அல் குர்ஆன் வசனங்களை நமக்காக ஓதி காண்பித்திருந்தார். அந்த சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தோம். அதோடு நம்மோடு நேரலை வாயிலாக இணைந்திருக்கின்றார்கள் தேசிய பாடசாலையின் ஆசிரியர் ஃபயாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதோடு எமக்கு வாழ்த்து செய்திகளையும் இங்கு சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னோ தேசிய பாடசாலையின் அதிபரும் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் சஃப்ராஸ், தன்சீல், சஃப்ராஸ் ஆகிய சகோதரர்கள் எமக்கு வாழ்த்து செய்தியை குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்களுக்கும் நியூஸ் ஒன் குடும்பம் சார்பான இனிய துர்காஜ வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவனும் இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்து ஒரு சகோதரி
ஆசியா மூலம் உங்களுக்கு ஒரு சிறிய பாடலை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றோம். சகோதரி ஆசியா, உங்களின் பாடலை முன்வைக்க தயாரா? ஆம். இதோ முகமது நபியை போல ஒரு மனிதர் தோன்றவில்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மனிதவரும் வாழ்ந்ததில்லை. முகமது நபியை போல ஒரு மனிதர் தோன்றவில்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மனிதவரும் வாழ்ந்ததில்லை. இறை தூதராக இருந்தார், மக்கள் தோழராக கலந்தார், நல மனிதராக வாழ்ந்தார், பெரும் புலவராக வளர்ந்தார். எங்கும் சாந்தி சாந்தி என்றார், பல போர்க்களங்கள் கண்டார், தரு குகையிலே ஒளிந்தார், மற்றும் போரில் வெற்றி கண்டார். முழு மனிதராக வாழ்ந்தார், திரை மருமமாக அமைத்தார். முகமது நபியை போல ஒரு மனிதர் தோன்றவில்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல எவரும் வாழ்ந்ததில்லை. தினம் மூன்று வேளை உணவை நபி தொடர்ந்து உண்ணவில்லை, நபி மூன்று நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைத்ததில்லை, நபி கண்ணிலிருந்து தூங்க ஒரு கட்டில் மெத்தை இல்லை, நபி தலைக்கு வைத்து படுக்க கொஞ்சம் தலையணையும் இல்லை. மறுநாளைக்காகும் என்று ஒரு காசு சேர்த்ததில்லை, மகள் பாத்திமாவின் பணிக்கு பணியாட்கள் தந்ததில்லை, மலை தங்கமான போதும் அதை திரும்பி பார்த்ததில்லை, மற்றும் மேல்மை ஒன்றை தவிர வீட்டில் வேறு செல்வம் இல்லை. முகமது நபியை போல ஒரு மனிதர் தோன்றவில்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல நிலவரும் வாழ்ந்ததில்லை. முகமது நபியை போல ஒரு மனிதர் தோன்றவில்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல நிலவரும் வாழ்ந்ததில்லை. மாஷாலா, ஒரு அழகான மலலி மொழியில் ஒரு இஸ்லாமிய கீதம் ஆசியா அக்ரமிடம் இருந்து உங்களுக்கு முன்வைக்கப்பட்டது. எம்மோடு ஒரு அழைப்பாளர் இணைந்திருக்கின்றார், பார்க்கலாம் யாரு எங்கிருந்து அழைக்கின்றார் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் அஸ்ஸலாம். ஆ ஹலோ, நீங்க யார் கூட பே? ஆ சரி, கொடுங்க, யார் கூட பேசணும்? ஆ கொடுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, வலைக்கும் சலாம். நீ யார் பேசுறீங்க? ஷாக்கி மாமெட், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க யார் யாருடைய பெருநாள் கொண்டாடினீங்க? ஹலோ 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 ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ, எம்மோடு அழைத்தமைக்கு உங்களுக்கும் புனித ஹாஜி பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நியூஸ்வான் பழகாதீனி குடும்பம் சார்பாக இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் இங்கு ஆசியா மற்றும் கதீஜா. இந்த சகோதரியுடன் நீங்கள் கதைக்கு விரும்புகிறீர்கள்? ஹலோ பேசுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அஸ்ஸலாம். நீங்க யார் பேசுறீங்க? நான் சௌலா பாரிஸ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நீங்க இப்ப எந்த செஞ்சு காட்ட போறீங்க இந்த நியூஸ் பேப்பர் பிரகாதினி நிகழ்ச்சியில?
பார்ப்போம். தொடர்ச்சியாக தொலைபேசியினூடாக மிகவும் குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் பரகாதினிய வரலாற்றில் என்றும் இல்லாத ஒரு முயற்சி. இதில் பல சிக்கல்களும் பல குறைபாடுகளையும் இருக்கலாம். அந்த குறைபாடுகளை சற்று எமக்காக நீங்கள் சற்று ஒத்துழைத்து எம்மோடு இணைந்திருப்பதற்கு நாங்கள் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். இதோடு எம்மோடு நேரலை வாயிலாக இணைந்திருக்கின்றார்கள். ஆம், குறிப்பிட வேண்டும், எமது ஆசிய அக்கிரமின் ஒரு ஆசான் என்றுதான் குறிப்பிட வேண்டும். அவர் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பதிவேற்றம் செய்திருக்கின்றார். ருஸ்னா உசா என்ற பெயரில் அவர் இந்த பதவியினை எமக்கு வழங்கியிருந்தார். அதே போன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் ஆதில், இமான், சாரா. ஆம், முக்கியமாக குறிப்பிட வேண்டும், எம்மோடு முக்கியமான ஒரு நபரும் இணைந்திருக்கின்றார். யார் என்றால் நியூஸ்வான் பரகாதினிய எமது குடும்பத்தின் பெண் குரல், அதாவது கம்பீர குரல் என்றுதான் கூற வேண்டும். எமது முன்னைய நிகழ்ச்சிகளில் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் அந்த நிகழ்வுகளை சிறப்பிப்பதற்கு எமக்கு தனது குரல் பதிவினை வழங்கியிருந்த ஆர்ஜே நஃபாசா சகோதரியக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்மோது நேரலை வாயிலாக இன்று எம்மோடு இணைந்து கொண்டமைக்கு ஆம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக எம்மோடு இணைந்திருக்கும் சகோதரி கதீஜாவிலிருந்து ஒரு அதற்கு முன்னர் ஒரு தொலைபேசி இணைப்பாளர் பார்க்கலாம், யார் பேசுகின்றார்கள் என்று. தொடர்ச்சியாக எம்மோடு தொலைபேசியில் இணைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சிக்கல்களுக்கு வருந்துகின்றோம். இதோ ஒரு தொலைபேசி அழைப்பாளர். செய்தி காட்ட விரும்புகிறீர்களா, ஒரு பாடல் அல்லது கவிதை? சொல்லுங்க. சிறப்பான ஒரு அழகான ஒரு மழலை குரலில் ஒரு பாடல் முன்வைத்திருந்தார் சகோதரி சாரா. அவருக்கும் நியூஸ் ஒன் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இம்மொரு தொடர்ச்சியாக பலர் அழைப்பினை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் உங்கள் அழைப்பினை எம்மால் ஏற்க முடியாமல் போனமைக்கும் வருந்துகின்றோம். சற்று பொறுமையாக இருந்து எங்களுக்கு அழைப்பை மேற்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக உங்களை இணைத்துக் கொள்ள நாங்கள் என்று இணைந்திருக்கின்றோம். இதோடு நம்மோடு இணைந்திருக்கும் ஆசியாக்கும் இது உங்களுக்காக இன்னும் ஒரு செயலை உங்களுக்காக முன்வைக்கின்றார் ஆசியாக்கம். நான் அப்பாவை பற்றி எனக்கு ஒரு பிடித்த வரிகளை சொல்லி காட்டுமா? சொல்லுங்க.
என்னை 10 மாதங்கள் கருவறையில் சுமந்தவள் என் தாய் என்றாள். என் தாயையும் சேர்த்து என்னையும் தன் நெஞ்சிலே சுமந்தவர் என் அப்பா. நான் உயர்ந்தால் அவரே உயரமானதாக உணர்வார். நான் சிரிக்கும் போது அவர் என் கவலையை மறப்பார். எனது தேவைகளை நிறைவேற்றுவதே அவரின் இலட்சியம் என வாழ்வார். மொத்தத்தில் அப்பா, நீ எனக்கு பூமியில் இறைவன் அளித்த நடமாடும் சுவர்க்கம். மிகவும் ஒரு அழகான அப்பாவின் கவிதையை பற்றி ஒரு கவிதை என்றுதான் கூற வேண்டும். ஒரு மழலை குரலிலே மிகவும் சிறப்பாக குழந்தைகளை பொறுத்த மட்டில் அவர்களுள்ள திறமைகள் ஒளிந்துதான் இருக்கின்றது. அதனை தட்டி எழுப்புவதில்தான் தாமதம் இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். என்றால் என்னை பொறுத்த மட்டிலும் குறிப்பிட்டாக வேண்டும் எம்மோடு இணைந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். நாம் எமது ஊடக பயணத்தை ஆரம்பிப்பதற்கு எமக்கு என்றும் ஒரு துணையாகவும் பக்க பலனாகவும் இருக்கும் சஃப்ராஸ் அபுபக்கர் ஆசான் என்றுதான் குறிப்பிட வேண்டும். என்றும் எமக்கு என்ன நிகழ்வுகளை செய்வதாயினும் பூரண ஒத்துழைப்புகளை நழுவியிருந்தார். இன்றும் எமது நிகழ்ச்சிக்காக பாரிய ஒத்துழைப்புகளை நழுவியிருந்தார். அத்துடன் எமது நிகழ்ச்சியையும் இன்று நேரலை வாயிலாகவும் கண்டுகடுத்து கொண்டிருக்கின்றார் ஆசான் சஃப்ராஸ் அவர்களையும். இவ்விடத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் நன்றி கடனுடனும் அவரை ஞாபகம் ஓட்டிக்கொள்கின்றேன். அத்துடன் எம்மோடு இணைந்திருக்கும் சகோதரி கதீஜா, சற்று பேசுங்கள். நீங்கள் சாதாரண பேசுங்கள். My father is very kind with me. Thank you. மிகவும் சிறப்பாக ஒரு மைசெல்ஃபினை உங்களுக்கு முன்வைத்திருந்தார் பரகாதினிய அமானா சர்வதேச பாடசாலையிலிருந்து எம்மோடு கலந்து கொண்டிருக்கேன். கதீஜா முர்ஷித் தரம் நான்கிலேயே கல்வி கற்கும் ஒரு சிறார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். மிகவும் ஆசையாகவும் நாம் அவர்களிடம் சென்று அவர்களின் பெற்றோர்களிடம் பேசிய போது எந்தவித கூச்சலுமின்றி முன் வந்தார்கள். அந்த அவர்களின் ஆசையையும் அவாவையும் நாம் இந்த இடத்தில் பாராட்டியாக வேண்டும். எம்மோடு தொடர்ச்சியாக தொலைபேசியில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு தொலைபேசி அழைப்பாளரை எடுத்துக் கொள்ளலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கிருந்து பேசுறீங்க? ஆசியா பேசுங்க. சரி, நீங்க இப்ப எங்களுக்கு எந்த செஞ்சு காட்ட போறீங்க? பேசுங்க. ஹலோ, பேசுங்க. நீங்க எங்க செஞ்சு காட்ட போறீங்க? ஓகே, யூ கேன் டாக் வித் கதீஜா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாட் இஸ் யுவர் நேம்? Sansa. Good name. Wish. நீங்க பெர்னல் மெசேஜ் பண்ண போறீங்களா? ஹலோ ஹலோ, பெர்னல் மெசேஜ் பண்றேனா உங்களுக்கு பண்ணலாம். ஹலோ, ஓகே, டூ. ஓகே சிஸ்டர். எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சகோதரி கொழும்பிலிருந்து எம்மோடு இணைந்து கொண்டிருந்தார். மிகவும் அழகான குரலிலே ஆங்கில மொழியிலே கதைத்திருந்தார் சகோதரி கதீஜாவுடன். மிகவும் அழகாக ஒரு கசிதாவை முன்வைக்க முனைந்த போதிலும் எமது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவரை துண்டிக்க வேண்டி ஏற்பட்டது. இந்த அடிப்படையில் எம்மோடு தொடர்ச்சியாக தொலைபேசி மூலம் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள்.
சிலரியம்மாள் தொடர்பில் கொள்ள முடியாமல் போகின்றது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தொலைபேசி அழைப்பாளர்கள் இணைந்திருப்பதனால் எனவே தொடர்ச்சியாக எம்மோடு உங்கள் அழைப்பினை மேற்கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்வதற்கு என்று இணைந்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு இன்றைய நியூஸ் ஒன் பரகாதினி எமது குடும்பத்தின் பரகாதினிய வரலாற்றின் முதற் தடவையான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய இதுல அலஹா சிறப்பு தினத்திலே ஒரு நேரலை வாயிலான ஒரு சின்னம் சிட்டுக்குருவிகளுடனான ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு என்றுதான் குறிப்பிட வேண்டும். மிகவும் அழகாக சென்று கொண்டிருக்கின்றது இன்றைய நிகழ்வு. எம்மோடு இணைந்திருக்கின்ற சகோதரி ஆசியா, நீங்கள் சற்று சாதாரணமாக பேசலாம். உங்கள் பாடசாலை அனுபவம் பற்றி, அதாவது நீங்கள் என்ன பாடர் பாடசாலைக்கு கல்வி கற்பதற்கு சென்றிருக்கீர்கள், உங்களது ஆசானின் பெயர், உங்களது தரம் வாய்ந்து பரீட்சை தோற்றுவதற்கு உங்களின் ஆயத்தம், இது பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கலாமே. நான் ஒரு பாடசாலை பரகாதினிய தேசிய பாடசாலை, இந்த வகுப்பு டீச்சர் வந்து ரசனா டீச்சர். நான் என்னோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் நான் ஒரு புள்ளிகளை எதிர்பார்த்துட்டிருக்கிறேன். அதில் என்ன விருப்பம் வந்து 190 மேலே புள்ளிகள் எடுக்கிறதுக்கு. நான் அதுக்கு ரெடி ஆகிக்கிறேன். எல்லா நேரமும் படித்து இன்ஷால்லாஹ் நான் அதை எடுக்கிறதுக்கு. உங்களது பாலர் பாடசாலை பற்றி சிறு விடயங்கள் குறிப்பிடலாமே, உங்களது ஆசானை பற்றி. என்னது பாடசாலை? பாலர் பாடசாலை அஷாம். அது அஷாம் அஷாம் சிங் பாலர் பாடசாலையில் நான் படித்த சார், அந்த பேர் லூசி சார். அவரோட கற்பித்து தந்த முஸ்லிம் சார் எனக்கு இன்று வரைக்கும் மறக்க இல்லாமல் இருக்குது. என்னோட இருந்து எல்லா இதுக்கும் என்னை உற்சாகப்படுத்தி இந்த லெவலுக்கு நான் வாழ்றதுக்கு அவர் காரணமாக. மழலை குரலிலே மிகவும் அழகாக தனது பாடசாலை வாழ்க்கையை பற்றி ஒரு விளக்கத்தினை வழங்கியிருந்தாலும் ஆசியாத்திரம் இன்றைய நியூஸ்கான் பரகாதினி எமது நிகழ்ச்சிக்கு பூர்ண அனுசரணையினை வழங்கியிருந்தார்கள். பரகாதினிய அமானா இன்டர்நேஷனல் சர்வதேச பாடசாலை என்றும் எம்மோடு ஒத்துழைக்கும் அமானா இன்டர்நேஷனல் பாடசாலை இன்றைய நிகழ்ச்சியிலும் எம்மோடு ஒரு சிறார் அமானா இன்டர்நேஷனல் பாடசாலை சார்பாகவும் எம்மோடு கலந்திருக்கின்றார். இந்த அடிப்படையில் நியூஸ் போர் பரகாதினி என்றும் எமது ஊரின் வளர்ச்சிக்கும் எமது ஊரின் சிறார்களின் வளர்ச்சிக்கும் என்றும் உறுதுணையாக நின்று பல நிகழ்வுகளை உங்கள் முன்வைத்து மிகவும் சிறப்பாகவும் வெற்றியாகவும் நடத்தி முடித்த ஒரு ஆத்ம திருப்தியுடன் இன்றைய நிகழ்ச்சியையும் நாம் மிகவும் சிறப்பான ஒரு ஏற்பாடாக தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எம்மோடு பரகாதினி தேசிய பாடசாலை சார்பிலும் பரகாதினி அமானா இன்டர்நேஷனல் சார்பிலும் ஒரு சிறார் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த அடிப்படையில் எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். பல தொலைபேசியினூடாக நாம் இன்னும் ஒரு அழைப்பாளர் அவரை இணைத்துக் கொள்ளலாம். அவரின் துண்டிப்பு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணைக்கப்படவில்லை. நாம் இன்னும் ஒரு இணைப்பாளர் அவரை இணைத்துக் கொள்ளலாம். ஹலோ, ஹலோ ஹலோ சரி, நீங்க இப்ப என்ன செஞ்சு காட்ட போறீங்க எங்களுக்கு? ஆமா.
பலர் தொடர்பினை மேற்கொள்ள அழைப்புனை பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் எம்மால் தொடர்ச்சியாக இணைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். முடிந்த அளவில் சற்று பொறுமையாக அழைப்பினை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் எனக்கு பூர்ண அனுசரணையினை வழங்கியிருந்தார்கள். அமானா தேசிய பாடசாலையிலிருந்து இந்த இடத்தில் நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அமானா தேசிய பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் போசான் அவர்களை நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றியுடனும் அவரை ஞாபகம் ஊட்டிக்கொள்கின்றேன். எனக்கு என்றும் ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கேன். அமானா சர்வதேச பாடசாலையின் நண்பர் அவர்களையும் இவிடம் ஞாபகம் ஊட்டிக்கொள்கின்றேன். இதோடு எம்மோடு இணைந்திருக்கும் சகோதரி கதீஜா, நீங்கள் உங்களது பாடசாலையை பற்றி, உங்களது பாடசாலையின் கல்வி பற்றி ஒரு சிறு விடயத்தை உங்களது ஆங்கில மொழியிலேயே குறிப்பிடலாமே. Wonderful. My principal's name is Mr. Fauzan. It is beautiful. It is so beautiful. It is nice place. Amana International School is very good school. It is very nice and மிகவும் அழகாக ஆங்கில மொழியினிலே தனது சர்வதேச பாடசாலை பற்றி ஒரு விளக்கத்தினை வழங்கியிருந்தார் சகோதரி கதீஜா. எம்மோது தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். பரகாதினிய வரலாற்றின் முதற் தடவையாக ஒரு நேரலை வாழ்வியான பெருநாள் வாழ்த்து நிகழ்ச்சி இன்றைய தினம் நியூஸ் ஒன் குடும்பம் உங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. மிகவும் ஒரு அழகான ஒரு தருணம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். எம்மோடு இணைந்திருக்கும் சகோதரி ஆசியா தனது திறமைகளை இதுக்கு முன்னரும் மேடை ஏற்றிய ஒரு சகோதரி என்றுதான் குறிப்பிட வேண்டும். அதே போன்று அமானா சர்வதேச பாடசாலையைச் சேர்ந்த எம்மோடு இணைந்திருக்கும் சகோதரி கதீஜா என்றும் அவரின் திறமைகளை முன்வைப்பதில் பின்வாங்குவதில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஆசிரியர் அமானா தேசிய பாடசாலையின் அதிபர் எம்மிடம் குறிப்பிட்ட போது அவர் கூறிய விடயம்தான், அந்த சகோதரி நீங்கள் கேட்டால் என்றும் கட்டப்போவதில்லை என்றுதான் குறிப்பிட்டார். ஆம் ஆசியா, நீங்கள் ஏதாவது விடயத்தை முன்வைக்கலாமே. நீங்கள் ஏதாவது முன்வைக்கலாமே, கவிதை, பாடல், இல்லை என்றால் ஒரு பேச்சு என்ற அடிப்படையில். மிகவும் அழகான ஒரு மொழியிலே அல் குர்ஆனின் திருமறையை தனது மொழியில் ஓதி காண்பித்திருந்த சகோதரி ஆசியா மிகவும் அழகாக இருந்தது. எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் பர்கதினிய தேசிய பாடசாலைகள் சார்பில் ஆசியா மற்றும் சர்வதேச பாடசாலை சார்பில்
கதீஜா அம்மோடு ஒரு அழைப்பாளர் அவரையும் இணைத்துக் கொள்ளலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரி கதீஜாவுடன் பேசலாம் What is your name? Okay. Now what is you are doing now? Okay. You can sing a song, please. Hello? நம்மோடு இணைந்திருந்தார் அமானா தேசிய சர்வதேச பாடசாலையின் ஒரு சிட்டுக்குருவியிட்டு தான் குறிப்பிட வேண்டும் மிகவும் ஆவலுடன் தனது பேச்சு திறனை வெளிக்காட்டியிருந்தார் தொலைபேசியினூடாக அவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எம்மோடு இணைந்திருக்கும் இன்றைய தினம் அனைத்து சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஈகை திருநாள் ஹஜ்ஜி பெருநாளுடைய சிறப்பு வாழ்த்து நிகழ்ச்சியின் வாழ்த்து செய்தியையும் இவ்வாறு தெரிவித்துக் கொள்கின்றோம் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் நேரலை வாயிலாக குறிப்பாக குறிப்பிட வேண்டும் எமது நியூஸ்தோன் பறக்காதினிய எழுத்தாக்கங்களின் போது இன்றும் துணையாக நிற்கும் ஆசிரியர் சகோதரர் ரிஸ்கான் அவர்கள் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பதிவையும் இங்கு முன்வைத்திருக்கின்றார் அவரையும் நாங்கள் இவ்வாறு இந்த நிகழ்ச்சியினூடாக சேர்த்துக் கொள்கின்றோம் அத்துடன் எம்மோடு இந்த நேரலையினூடாக இணைந்திருக்கின்றார்கள் சாகிர் யாசிர் சுல்தான் மற்றும் இக்ராம் அனாஸ் ஆகிய சகோதரர்களையும் நாங்கள் இவனம் இன்றைய நிகழ்ச்சிக்கு சேர்த்துக் கொள்கின்றோம் இந்த அடிப்படையில் 2020 ஹஜ் பெருநாளுடைய சிறப்பு தினத்திலே ஒரு முதல் ஒரு ஆரம்ப ஏற்பாடு அதாவது முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு கன்னி முயற்சி இங்கே பலரின் பதிவுகளை பார்க்கும்போது மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒரு சிறிய ஒரு குறுகிய ஒரு ஏற்பாட்டின் மூலம் எமது பறக்காதினிய நியூஸ் ஒன் பறக்காதினிய அணியினரின் பூர்ண ஒத்துழைப்புகளுடன் இன்றைய தினம் ஏற்பாடு செய்து இவ்வாறு இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது எம்மோடு இன்றைய எமது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆசியா அக்ரம் அவர் தற்சமயம் தரம் 5 புலமை பரீட்சையை எதிர்நோக்கி இருக்கின்றார் அவரின் பெற்றோர்களை நாம் சந்திக்க சென்ற வேளையிலும் நாம் அவர்களிடம் கூறிக்கொண்ட விடயம் எதிர்வரும் மாதம் பரீட்சை தோன்ற இருக்கின்றார்கள் அவரால் இந்த நிகழ்ச்சியை செய்வதற்க முடியுமா என்று பெற்றோர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எந்தவித தயக்கமும் இன்றி குழந்தையும் எந்தவித தயக்கமும் இன்றி எமது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு பூரண ஒத்துழைப்பையும் அவரின் அனுமதியினையும் வழங்கியிருந்தார்கள் இந்த அடிப்படையில் பறக்காதினி நியூஸ் ஒன் சார்பில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பதற்கு சகோதரி ஆசியா இந்த நிகழ்ச்சி இவ்வாறு மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது உங்களின் கருத்துக்களையும் நீங்கள் சாதாரணமாக எமக்கு வழங்குவீங்க உங்களது ஆசான்கள் மற்றும் நண்பர்கள் உமது பாடசாலையின் அதிபர்கள் இவ்வாறு எம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே உங்களின் மல்லை குரலிலே மிகவும் உங்களது கருத்துக்களை முன்வைக்கலாமே
இந்த நிகழ்ச்சியை செஞ்சதால் நான் நல்ல மகிழ்ச்சி ஆகிறேன். இந்த அடுத்தது இந்த நிகழ்ச்சியை என்னைய கொஞ்சம் உற்சாகமும் ஆக்கிச்சு. அடுத்தது நான் கொஞ்சம் சற்று ஒரு தொலைபேசி அழைப்பாளர் என்னோடு இணைந்திருக்கின்றார், அவரை இணைத்துக் கொள்ளலாம். அஸ்ஸலாம் வலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எங்கிருந்து பேசுறீங்க? ஆம், இதோ ஆம் அஸ்ரீப், எமது நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சர்வதேச பாடசாலை சார்பாக ஒரு சகோதரியும் தமிழ் மொழியில் எமது சகோதரி ஆசியாவும் இணைந்திருக்கின்றார். நீங்கள் யாரோடு கதைக்க விரும்புகிறீர்கள், ஆங்கில மொழியிலா இல்லை தமிழ் மொழியிலா? ஆம், நீங்கள் கதைக்கலாம் சகோதரி ஆசியாவுடன். இதோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. நீங்க பெருநாள் எப்படி சந்தோஷமா கொண்டாடினீங்க? யார் யாருடைய கொண்டாடினீங்க? பாட்டா, கதையா, என்ன செஞ்சு காட்ட போறீங்க? சரி, இப்ப செஞ்சு காட்டுவோம் பாப்போம். மிகவும் அழகாக நிதானமாக எம்மோடு இணைந்து ஆங்கில மொழியினிலே ஒரு சிறப்பான கவிதையினை முன்வைத்திருந்தார் ஒரு தொலைபேசியினூடாக அழைப்பாளர். எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு இருக்கின்றார்கள் சகோதரர்கள். அவர்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக எமது நிகழ்ச்சியை இணைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அத்துடன் நாம் இவ்விடத்தில் ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றோம், எமது இன்றைய நேரலை நிகழ்ச்சிக்கு என்றும் உறுதுணையாகவும் இருக்கு. எனக்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு கூர்மை அனுசரணையினை வழங்கியிருக்கின்றார்கள் அமானா சர்வதேச தேசிய பாடசாலை பரகாதினி சார்பான இன்றைய நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்வானது தொடர்ச்சியாக எம்மோடு அழைப்புகளை தொடர்பு கொண்டு இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அவர்களை தொடர்ச்சியாக எமக்கு இணைத்து முடியாமல் போயிருக்கின்றது. ஏனென்றால் பல அழைப்பாளர்கள் எம்மோடு இடையிடையே வந்து அழைப்புகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அவர்களை தொடர்ச்சியாக இனம் சுமார் 20 வினாடிகள் வரையில் நாம் எமது நிகழ்ச்சிகளை நாம் செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் சகோதரி கதீஜாவிடம் ஒரு சில வார்த்தைகளை நாம் வினவலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரி கதீஜா, நீங்கள் விருப்பமானால் ஆங்கிலத்தில் பேசுங்கள், இல்லை தமிழில் பதிலை கொடுங்கள். உங்களது இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களது கருத்து ஒரு மலையாள மொழியில், ஒரு ஆங்கில மொழியில் இருந்தாலும் பரவாயில்லை, தமிழ் மொழியில் இருந்தாலும் பரவாயில்லை. சகோதரி கதீஜாவை பொறுத்த மட்டிலும் அவர் இந்த நிகழ்ச்சியில் இணைத்து கொண்ட விடயத்தை கூறியாக வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில் நாம் தமிழ் மொழியின் மாத்திரம் ஊடாக இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து இருந்த போதிலும் எம்மோடு பூரண இந்த நிகழ்ச்சியின் விளம்பர ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கேன் அமானா சர்வதேச பாடசாலை சார்பில். அதிபர் சகோதரர் ஆசிரியர் போசான் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரின் பாடசாலையிலிருந்து ஒரு சகோதரி ஒரு சிட்டுக்குருவி எம்மோடு இணைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கேட்டிருந்தார். இந்த அடிப்படையில் அவரின் அழைப்பு கேட்ப எமது
நிகழ்ச்சியில் ஒரு ஆங்கில மொழியில் ஒரு சர்வதேச பாடசாலை சார்பில் சகோதரி கதீஜா முர்சித் அவர்களையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு இணைத்து இவ்வண்ணம் மிகவும் சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் சிறப்பு பெருநாள் நிகழ்ச்சியை கொண்டாடிக்கொண்டிருக்கும் அனைத்து இலங்கை வாழ் மற்றும் எம்மோடு இணைந்திருக்கும் வெளிநாட்டில் வாழும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எமது அன்பான இனிய பெருநாள் வாழ்த்துக்களையும் இவ்வண்ணம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக எம்மோடு அழைப்பாளர்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாம் இணைத்துக் கொள்வதற்கு முன்னே எம்மோடு நேரலை வாயிலாக இணைந்திருக்கின்றார்கள் ரிசாத் அனஸ் மற்றும் சுல்தான், ஃபாத்திமா நஸ்ரினா, ஃபிர்தௌஸ், முகமது சிராஜ், சம்ஹர், இது போன்று பலரும் எம்மோடு இணைந்து அவர்களின் பதிவுகளையும் அவர்களின் பெருநாள் வாழ்த்து செய்திகளையும் எம்மோடு தொடர்பு கொண்டு எமது நேரலை வாயிலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஒரு சிறப்பான தினம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். இன்றைய எமது நேரலை பதிவுகளிலும் நாம் கண்டுகொண்டோம் எமது ஊடக பயணத்தை நாசான் சஃப்ராஸ் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அதே போன்று எமது நியூஸ் ஒன் பரகாதினிய என்றும் குரல் பதிவுகளையும் அவரின் ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருக்கும் எமது பெண் குரல் நஃபாசா சகோதரி அவர்களையும் எம்மோடு இணைந்திருந்தார்கள். அதே போன்று இன்றைய தினம் எம்மோடு இணைந்திருந்தார் சகோதரி ஆசியா அவர்களின் ஆசான் என்றுதான் குறிப்பிட வேண்டும். ரத்னா உசா அவர்களும் எம்மோடு இணைந்திருந்தார் என்பதை குறிப்பிடுகின்றோம். இன்னும் பல ஆசிரியர்கள் அதிபர்கள் கூட எம்மோடு நேரலை வாயிலாக இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் மிகவும் அன்புடனும் பணிவுடனும் இன்றைய நிகழ்ச்சியை கண்டுபிடிப்பதற்கு நியூஸ் ஒன் குடும்பம் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக எம்மோடு பல அழைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இணைத்துக் கொள்ளும் மத்தியில் சகோதரிகளுடன் ஒரு சிறு விளக்கத்தை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரி ஆசியா, என்ன சரி ஒரு விடயம் முன்வைக்கலாமே. உங்களுக்கு தெரிந்த ஒரு பாலர் பாடசாலை ஒரு நிகழ்வாக இருந்தால் பரவாயில்லை, ஒரு பாடல் கவிதை அவர்களுக்கு குறை சொல்லி குற்றமில்லை. ஏனென்றால் இன்னும் ஒரே மாதத்தில் தரமைந்து புலமை பரீட்சையை முன்னோக்கி இருக்கின்றார்கள். இன்னும் அவர்களின் படிப்பு அதாவது பரீட்சையை தோற்றுவதற்கு இன்னும் ஒரு சிறு தினங்களே இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவர்கள் பரீட்சைக்கான பூர்ண ஆற்றத்தில் இருக்கின்றார். அந்த அடிப்படையிலும் அந்த நிலையிலும் எம்மோடு ஒத்துழைப்புகளை வழங்கிய சகோதரி ஆசியாவுக்கு நாங்கள் பூரண நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலைமையில் உயர்தரத்தில் கல்வி கற்கும் ஒரு மாணவனால் கூட இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு பங்கு பெற்ற முடியுமா என்று சிந்திக்க வேண்டிய நேரம்தான். அந்த அடிப்படையில் சகோதரி ஆசியா மிகவும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் எமது நிகழ்ச்சியை நினைந்திருந்தார்கள். அத்துடன் எமது நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் தனது திறமைகளை ஆங்கில மொழியில் அதாவது அமானா தேசிய சர்வதேச தேசிய பாடசாலை சார்பாக தனது திறமைகளை வெளிக்காட்டியிருந்தார் சகோதரி கதீஜா முர்சித். தரம் நான்கிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் ஒரு சிட்டுக்குருவி மிகவும் அழகாக இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து தனது திறமைகளை வெளிக்காட்டியிருந்தார்கள். தொடர்ச்சியாக இதுவரை ஒரு மணி தியாகங்கள் வரை எமது நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல தொலைபேசி அழைப்புகள் மூலமும் இணைந்திருந்தார்கள். அவர்களையும் நாங்கள் ஞாபகம் ஓட்டிக்கொண்டு நியூஸ் ஒன் பரகாதினிய குடும்பம் சார்பில் இன்றைய தினம் ஒரு நேரலை சிறப்பு வார்த்தை நிகழ்ச்சியாக உங்கள் முன் கொண்டு வந்திருந்தோம். இன்றைய தினம் ஒரு சிட்டுக்குருவினுடனான அவர்களின் தொகுப்பின் மூலமே ஒரு வழங்கப்பட்ட ஒரு பிரமாண்ட ஒரு அழகான ஒரு சிட்டுக்குருவி நிகழ்ச்சி என்றுதான் குறிப்பிட வேண்டும். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்னும் சொற்ப வேளையில் நிறைவு செய்ய இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் இறுதியாக எமது எம்மோடு இணைந்திருக்கும் சகோதரி ஆசியாக்கள் உங்கள் மொழியிலே ஒரு அழகான ஒரு பதிவு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொண்டது பற்றியும் எதிர்காலத்தில் நீங்கள் தரம் 5 புலமைப்படுத்தியின் பின் தரம் 6-7 முன்னே ஆண்டுகளுக்கு செல்ல இருக்கின்றீர்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கின்றது. பேச்சு திறன், நாடக திறன், இது போன்ற இன்னும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கின்றது. அந்த திறமைகளில் நீங்கள் எவ்வாறான இலட்சியங்களை வைத்திருக்கின்றீர்கள், உங்களது வாழ்க்கையின் இலட்சியம் என்ன, இது பற்றி ஒரு தொகுப்பை வழங்குங்கள். போன் தொலைபேசி வர விடயங்களை நான் கவிதை பாடமாக்கினதும் தொலைபேசி வந்த விடயங்கள் தான். அதுல இருந்துதான் நான் எழுதி போட்டிகளுக்கு பயன்படும் சொல்லி நான் எழுதி பாடமாக்கினது. அது இன்னும் என் மனசுக்கு நல்லா பதிஞ்சிருக்கு. எப்படியும் நான்
நோக்கங்கள் பற்றி ஒரு அழகான முறையிலே தெளிவுகளை வழங்கியிருந்தார் சகோதரி ஆசியா. ஆம், உண்மையிலே கூற வேண்டும், பரகாதினியாவின் சிறார்களுக்கு ஒரு களம் அமைத்து கொடுக்கும் ஒரே ஒரு நோக்கத்திலே தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆரம்ப நிகழ்ச்சியில் பலரை இணைத்து கொண்டால் அது நிகழ்ச்சியில் ஏற்பாட்டில் குழப்பம் ஏற்படலாம் என்ற அடிப்படையில் இரண்டு சகோதரிகளை இரண்டு பாடசாலையிலிருந்து பரகாதினியா சார்பில் நாம் இன்று கலந்து சிறப்பிக்க வைத்தோம். அவர்களும் மிகவும் சிறப்பாக தனது திறமைகளை காட்டியிருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இனி எதிர்வரும் காலங்களிலும் இது போன்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளை உங்கள் முன் வைக்க என்றும் எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த நிகழ்வுகளிலும் உங்கள் சிறார்களையும் நாங்கள் பங்களிப்புகளை வழங்க என்றும் தயார் நிலையில் இருக்கின்றோம். நீங்களும் உங்கள் சிறார்களே இதே போன்று உங்கள் நிகழ்வுகளில் கண்டுகளிக்க ஆசைப்பட்டால் எம்மோடு என்றும் தொடர்பு கொள்ளலாம். எமது தொலைபேசி இலக்கம், எமது இணைய விவரங்கள் என்றும் எமது முகப்புத்தக பக்கத்திலே என்றும் குறிப்பிட்டிருக்கின்றோம். எம்மோடு என்றும் இணைந்திருங்கள். எமது தொலைபேசியினூடாக உங்களுக்கு என்றும் இணைப்பினை மேற்கொள்ளலாம். உங்கள் குழந்தைகளும் இது போன்ற செயற்பாடுகளை நிகழ்வுகளை முன்னெடுக்க ஆசைப்பட்டால் என்றும் எமது களம் உங்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் என்பதை எந்தவித ஐயமும் இல்லை. இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு சொற்ப வினாடிகளை இருக்கும் வேளையில் எம்மோடு இன்றைய தினம் இணைந்திருந்தார் கார்த்திஜா மூர்சித் அமானா சர்வதேச தேசிய பாடசாலை சார்பாக. அவரிடமும் கேட்டு பார்க்கலாம் உங்களது இலட்சியம் விசன், உங்களது எல்லை இன்னும் தரமைந்து புலமை பரீட்சை பற்றி உங்களது கருத்து, இது பற்றி உங்களது ஆங்கில முறையில் நீங்கள் குறிப்பிடலாமே. Father, my mother to help for thanks. My family to help thanks. To Parakadiniya News One to thanks all of you. All of you. Thanks. மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் தனது நோக்கத்தினையும் தனது இலட்சியத்தினையும் எமக்கு வழங்கியிருந்தார் சகோதரி ஹதிஜா. தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் உங்களோடு இணைந்திருந்தோம். பல தொலைபேசி இணைப்பாளர்களையும் இணைத்திருந்தோம். அவர்களின் வாழ்த்து செய்தியும் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். மற்றும் ஆசியா மற்றும் ஹதிஜா சகோதரிகளின் செயற்பாடுகளையும் உங்கள் முன்வைத்திருந்தோம். அல்ஹம்துலில்லா, இது போன்ற ஒரு இன்னும் ஒரு அழகான நிகழ்ச்சியை உங்களுக்கு உங்கள் சிறார்களுக்கும் களம் அமைத்து கொடுப்பதற்கு என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று எந்த ஐயமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்திலும் இதைவிடவும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை செய்வதற்கு நியூஸ் ஒன் குடும்பம் என்றும் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றது என்பதை இவ்விடம் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். எம்மோடு தொடர்ச்சியாக நிறை வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர் சதாம், மின்ஹாஜ் மற்றும் காலித் மற்றும் சரீப் ஆகிய சகோதரர்கள் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆம், இன்னும் ஒரு அழைப்பாளர் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றுவதற்கு முன் பார்க்கலாம். ஹலோ. ஆம், இவரை பற்றி ஒரு வினாடியில் நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். எமது நியூஸ் ஒன் குடும்பத்தில் என்றும் உறுதுணையாக இருக்கும், எம்மோடு பக்க பலமாக இருக்கும் எமது நியூஸ் ஒன் குடும்பத்தின் பெண் குரல் ஒரு கம்பீர குரல் என்றுதான் குறிப்பிட வேண்டும். எம்மோடு அவரின் ஆவலோடும் ஆசையோடும் இன்றைய தினம் பேசியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் சகோதரி நபாசா. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரி நபாசா. எமது நியூஸ் ஒன் குடும்பம் சார்பில் உங்களுக்கு இதுல காதூரம் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நானும்
கொண்டு வந்திருக்கின்றேன். மிகவும் சிறப்பாக அந்த இரு சிறுவர்களும் பயமின்றி தைரியமாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் ஜசாகல்லாஹ் ஹைரன் வாய்ப்பு தந்தமைக்கு பேசுவதற்கு யூஸ்வல் தரகஹ துனிய வல்லுறவுகளுக்கு ஊடக வலையமைப்பு நேயர்களுக்கும் எனது மனம் மறந்த ஈத் உல் அஹா நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். எம்மோடு ஆசையோடு எம்மோடு ஒத்துழைப்போடு இணைந்திருக்கும் சகோதரி நபாசா எம்மோடு இன்றைய நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றார்கள் சகோதரி ஆசியா மற்றும் கதீஜா, அவர்களுடன் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாமே. பேசுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம். ஒரு சர்வதேச பாடசாலை சார்பிலும் ஒரு சகோதரி இணைந்திருக்கின்றார், அவரோடும் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாமே. சகோதரி ஹலோ 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 தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இருந்த போதிலும் எம்மோடு என்றும் ஒத்துழைத்து எமது நியூஸ் ஒன் குடும்பத்திற்கு என்றும் ஒத்துழைப்பாக இருக்கும் ஒரு ஊடக வீழாளர் என்று தான் குறிப்பிட வேண்டும். சகோதரி நபாசா அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நியூஸ் ஒன் சார்பான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பரகாதினிய வரலாற்றின் ஒரு முதற் தடவையான ஒரு கண்ணி முயற்சி இன்றைய தினம் நேரலை வாட்சி நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து சுமார் ஒரு மணி தியாலங்கள் வரை எமது நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து மிகவும் சிறப்பாக தனது திறமைகளை வெளிக்காட்டியிருந்தார்கள். அத்துடன் நியூஸ் ஒன் சார்பில் எமக்கு எமது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் சகோதரர் அக்ரம், மபாஸ் மற்றும் அஸ்ரப் ஆகிய அத்துடன் அப்துல் மாலிக் ஆகிய எமது நியூஸ் ஒன் பரகாதினிய குடும்பத்தினரையும் இவ்வாறு ஞாபகம் ஓட்டிக்கொண்டு எம்மோடு இணைந்திருந்து அனைத்து இன்னொரு தொலைபேசி அழைப்பாளர் அவரையும் இணைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றோம். இன்னும் ஒரு சில வினாடிகளில் எம்மோடு இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் ஆசிரியர் மன்சூர், டாஃபிர் அலி, சதா மற்றும் நஃப்லான் ஆகிய சகோதரர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்கு இணைத்துக் கொள்வதோடு ஒரு தொலைபேசி இணைப்பாளர் அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் யார் கூட பேச விரும்புகிறீங்களோ ஹலோ அப்சா அப்சா இங்கே எம்மோடு சகோதரி ஆசியா மற்றும் கதீஜா இருக்கின்றார்கள். நீங்கள் யார் கூட பேச விரும்புகிறீர்கள்? சகோதரி ஆசியா. அஸ்ஸலாமு அலைக்கும். யார் பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? இப்ப நீங்க எங்களுக்கு எங்க செஞ்சு காட்ட போறீங்க? சரி, இப்ப செஞ்சு காட்டுங்க.
நம்மோடு இணைந்து மிகவும் அழகாக ஒரு சீர்பாட்டை எமக்கு முன்வைத்திருந்தார். சகோதரருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம் எமது நிகழ்ச்சியை நிறைவேற்றி வைக்கி நாம் நாடிக்கொண்டே இருக்கின்றோம். இனி ஒரு சில நொடிகளில் எமது நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் ஞாபகமூட்ட விரும்புகின்றோம். இன்றைய எமது பரகாதினிய வரலாற்றின் முதற் தடவையான இன்றைய நேரலை வாழ்த்து நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணையினை வழங்கியிருந்தார்கள். அமானா சர்வதேச பாடசாலை பரகாதினிய சார்பில் எமக்கு அனுசரணைகளை வழங்கியிருந்த அஸ்பர் ஹோசான் ஆசிரியர் அவர்களுக்கும் எமக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் எம்மோடு இணைந்திருந்து அனைத்து சகோதர சகோதரிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எமது நியூஸ் ஒன் குடும்பம் சார்பான ஈத் முபாரக் வாழ்த்து செய்தியை உங்கள் முன் வைக்கின்றோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு நம் சொற்ப வினாடிகள் இருக்கும் வேளையில் ஒரு சேர்ப்பாடு சகோதரி ஆசியா. என்ன அம்மா பற்றிய சின்ன கவிதையோட கூற ஆசைப்படுறேன். என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே, என்னை நேசித்த ஒரே மனித இதயம் என் அம்மா மட்டும்தான். வாழ்க்கையில் தியாகம் செய்பவர் அப்பா, வாழ்க்கையே தியாகம் செய்பவர் அம்மா. எந்த ஒரு மனிதன் தனது தாய் தகப்பனை மதித்து அவருக்கு கண்ணியப்படுத்தி அவரின் சொற்படி நடக்கிறாரோ அவரின் வாழ்க்கை தவறுவதில்லை என்பதுதான் எவரின் கேட்டாலும் சொல்வார்கள், அதுதான் உண்மை. எனவே சகோதரர்களே, இன்றைய சிறப்பான நிகழ்வில் நியூஸ் ஒன் சார்பான ஒரு நற்செய்தியையும் கூற விரும்புகின்றோம். உங்கள் தாய் தகப்பனையும் மதித்து, பாடசாலையின் ஆசிரியர் அதிபர்களையும் மதித்து உங்கள் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள். உங்கள் கல்வியில் எப்பொழுதும் தவறுகள் ஏற்பட போவதில்லை, நீங்கள் என்றும் ஜெயிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு சேவைக்கு நம்ம சொற்ப வினாடிகளை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆம், இதோ இன்னும் ஒரு தொலைபேசி அழைப்பாளரை எடுத்துக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, யார் பேசுறீங்க? சகோதரி சஃபீனா. நீங்கள் யாரோடு பேச விரும்புறீங்க? எங்களோடு ஆசியா மற்றும் கதீஜா இருக்கிறார்கள். அப்படியா, சரி பேசுங்க. இருக்கேன் ஆசியா, பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க யார் பேசுறீங்க? நீங்க எங்க இருந்து பேசுங்க பேசுறீங்க? சரி, நீங்க எப்படி திருநாளை கொண்டாடுறீங்க? யாரோட சேர்ந்து கொண்டாடுறீங்க? சரி, இப்ப நீங்க எங்களுக்கு எந்த செஞ்சு காட்ட போற? பாட்டா, கவிதையா, கதையா? சரி, அப்ப சொல்லி காட்டுங்க. மிகவும் அழகான ஒரு மழலை குளிரிலே ஒரு கிராத்தினையை எமக்காக ஒதுக்காத்திருந்தார் சகோதரி, அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். பரகாதினிய வரலாற்றின் முதற் தடவையான ஒரு கண்ணி முயற்சி மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் செய்திருந்தோம் என்ற போதிலும் பல தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் ஏற்பாட்டு தாமதங்கள் ஏற்பட்டன.
நேரத்தின் கூட நாம 10 மணி அளவில் ஆரம்பிப்பாக இருந்த போதிலும் சில பல தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக எமது நிகழ்ச்சி 10:30 மணி அளவில் ஆரம்பிப்பாக நாம் ஏற்பாடுகள் செய்திருந்தோம். இந்த அடிப்படையில் எமது நேர தாமதத்துக்கும் நாங்கள் எமது வருத்தத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இன்றைய போட்டிக்கு எமக்கு இன்றைய தினம் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக கலந்து கொண்ட சகோதரிகளுடன் எமக்கு இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு பெருநாள் தினமாக இருந்த போதிலும் அவர்களின் நேரங்களை ஒதுக்கி அவர்களின் சிறார்களை எம்மோடு இணைத்துக் கொள்வதற்கு எம்மோருக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய சகோதரி ஆசியா மற்றும் கதீஜா ஆகியவர்களின் பெற்றோர்களுக்கும் எமது நியூஸ்மேன் குடும்பம் சார்பான பூரண நன்றிகளையும் எமது பெருநாள் வாழ்த்துக்களையும் சேர்த்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான இன்னும் ஒரு அழகான சிறப்பான ஒரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் நியூஸ்மேன் பரகாதீனே சார்பாக சஜ்ஜத். அத்துடன் எமது இன்றைய நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணையினை வழங்கியிருந்தார்கள் அமானா சர்வதேச பாடசாலை. இன்று பரகாதினிய கிராமத்தை பொறுத்த மட்டிலும் ஆங்கில மொழி மூலமான கல்விக்கு பிரபல்யமான அமானா சர்வதேச பாடசாலை உங்களது சிறார்களின் கல்வியில் ஆங்கில திறன்களை வளர்ப்பதில் என்றும் உறுதுணை அளிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் இனிமொரு அழகான நிகழ்ச்சியில் இது போன்ற சிட்டுக்குருவிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் சஜ்ஜா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.